இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. மலையே சிவமாக காட்சி தரும் ஸ்தலம் அப்படிங்கிறது தான் திருவண்ணாமலை. நாம் நினைக்கும் மாத்திரத்திலேயே நமக்கு முக்தியை அருளும் தலம். சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலமாக போற்றப்படுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். அங்கே வந்து இசக்கி சித்தர் சமாதி இருக்குது. அங்கே நின்று நீங்கள் வந்து உங்களோட ஐந்து விரல்களை விரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மலையை சுட்டி காட்டும். அதில் நடுவிரல் காட்டும் மலையை இன்னும் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒற்றை லிங்கமாக அங்கே உச்சியில் இருக்கும் நம்ம அண்ணாமலையாரை சுட்டி காட்டும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா, அதாவது மகாதீபம் ஏற்றப்படுது. வழிபாடுகளில் சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறது இந்த தீப வழிபாடு. இறைவன் வந்து ஜோதி வடிவானவன், உள்ளொளி பெருக்கச் செய்பவன் அப்படிங்கிறதால அப்படிப்பட்ட இறைவனை நம் வீடுகளில் வழிபடும் வழக்கம்தான் நம்மளோட மரபில் இருக்குது. சிவபெருமான் பார்த்திங்கன்னா அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக எழுந்தருளிய தினம்தான் இந்த திருக்கார்த்திகை நன்னாள். அதே போல் சிவபெருமான் இந்த தீப நன்னாளில் அக்னியில் நடனம் ஆடுவதாகவும் ஐதீகம் இருக்குது. இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் அப்படின்னு பெயர். மேலும் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் ஈசன் தன் உடலில் ஒரு பாதியை அம்பிகைக்கு வழங்கி காட்சி கொடுத்தார் அப்படின்னும் வரலாறு சொல்லுது. எனவே தான் அந்த நன்னாளில் வீடுகளில் தீபங்கள் ஏற்றி இறைவனை ஜோதி ரூபமாக வழிபாடு செய்கிறோம். மனித பிறப்பெடுத்த ஒவ்வொருவருமே வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த கார்த்திகை மகாதீபத்தை பார்ப்பது மோட்சத்தை தரும் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இன்னொரு பிறவி துன்பம் இனி இருக்காது இதை பார்த்தா அப்படிங்கிறது நம்பிக்கை. மகாதீபம் ஏற்ற செப்புனால ஆன குப்பரை ஒன்றினை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கொப்பரை வந்து 5 அடி உயரமானது, மேலே வந்து 4 அடி அகலமும் அடிபாகம் 2 அடி அகலமும் கொண்டிருக்கும். ஒவ்வொரு தீப திருநாளைக்கும் இதில் தான் தீபம் ஏற்றப்படுது. விளக்கினை போல எண்ணெய் ஊற்றி திரியிட்டு ஏற்றுவதல்ல மகாதீபம். இந்த காடா துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியில் மட்டுமே அந்த துணி மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு 2000 மீட்டர் வரை காடா துணி அதில் வந்து பயன்படுத்தி பக்தர்கள் கொடுக்கும் துணியும் கூட பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாதீபத்தை பார்த்தவர்களுக்கே மோட்சம்னா அதை ஏற்றுபவர்களுக்கு எத்தனை பெரிய அவங்க இவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் இல்லையா. காலம் காலமாக பார்த்திங்கன்னா மீனவ சமூகத்தினர் தான் இங்கே வந்து மகாதீபத்தை ஏற்ற முடியும். அதாவது பர்வத மகாராஜா குலத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் இந்த சேவையை பக்தியோடு செய்து வராங்க. திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இல்லையா, அன்னைக்கும் வந்து பரணி தீபம் ஏற்றுவது ஒரு மரபு. இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு எல்லாரோட இல்லங்களையும் இறைவன் சந்நிதியிலையும் மாலை விளக்கேற்றி வழிபடணும். அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாசலில் 2 தீபங்கள், பூஜை அறையில் 5 தீபங்கள் ஏற்றணும். இந்த 5 தீபமே வட்டமாக எல்லா திசைகள்லையும் வெளிச்சம் படும்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினா இன்னுமே சிறப்பு. அதாவது அடுத்த நாள் இருக்கு இல்லையா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாதீபம். திருவண்ணாமலையில் மலை மீது மகாதீபம் ஏற்றியவுடன் அனைவரோட இல்லங்கள்லையும் தீபங்கள் ஏற்றுவது மரபு. 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 விளக்குகள் ஏற்றுவது தான் சிறந்தது. இயலாதவர்கள் குறைந்தபட்சம் வீட்டில் பூஜை அறையிலையாவது சுவாமி படம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையாவது 3 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா அதற்கும் தீபம் ஏற்றுங்கள். நெல்லி மாதுளை இருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் நிச்சயம் விளக்கேற்றி வைக்கணும். தீபத்திருநாளில் தீபம் ஏற்றி வழிபட நம்மளோட இல்லத்தில் அன்னை மகாலட்சுமி குடியேறுவாள் அப்படிங்கிறது நிச்சயம். தீபத்தை பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வைக்கலாம், அது அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் கொடுக்கும். கிழக்கு திசையில் ஏற்றுவது துன்பங்களை நீக்கும். மேற்கு திசையில் ஏற்றுவது கடன் தொல்லைகள் தோஷங்கள் இதெல்லாத்தையும் போக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் அன்னைக்கு தீபங்களை ஏற்றாதீங்க. அதே போல் கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், ஃபார்ம் ஆயில் இதெல்லாம் கொண்டு ஒருபோதும் விளக்கு ஏற்றவே கூடாது. கவலையும் தொல்லைகளும் பாவங்களும் அதிகரிக்கும். அதனால் எப்போவுமே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கொண்டு நீங்கள் வந்து இந்த தீபங்களை ஏற்றலாம். அதே போல் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைப்பது ஒரு மரபு. குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து பிரம்மா, தண்டு பாகம் வந்து மகாவிஷ்ணு. எண்ணெய் இந்த நிறையும் இடத்துல இருக்கு இல்லையா, அதில் சிவபெருமான் வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. தீபம் ஏற்றி வழிபடுவர்களோட வீட்டில் மட்டுமல்ல அவர்களோட உள்ளங்கள்லையும் மகாலட்சுமி குடியேறுவாள். செல்வ வளம் பெருகும், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே போல் அன்னைக்கு தீபம் ஏற்றின பிறகு
நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகன், சிவபெருமான் இவர்களோட படங்களை வைத்து வெற்றிலை பாக்கு வைக்கலாம், பழம் வைக்கலாம், பொரி, நெல் பொரி, அதே போல் பொரி உருண்டை பண்ணுவாங்க. அதே போல் பனை ஓலை பிடி கொழுக்கட்டை வந்து ரொம்ப விசேஷம் அன்னைக்கு. அதை வந்து செய்து நீங்கள் வந்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். நம சிவாய மாதிரி ஒரு சிறந்த மந்திரம் எதுவுமே கிடையாது இல்லையா, ஐந்தெழுத்து மந்திரம். அதை நீங்கள் வந்து அன்னைக்கு எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சொல்லலாம். நம்ம சேனல்லையே நம்ம வந்து சிவபெருமான் போற்றி கொடுத்துருக்கோம், முருகன் போற்றி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதை பாராயணம் செய்து அன்னைக்கு தீபாராதனை காட்டி பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். அதாவது விளங்கி கொண்ட விளக்கத்திலிருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்ம உள்ள தூண்டி விளக்கேற்றி சிவன் ஒளிக்குள் ஆன்மா எனும் சிவ ஒளி வந்து விளங்கும்படி செய்து வழிபட்டா சகலத்தையும் விளக்கும் ஈசனோட கடலை அடையலாம் அப்படிங்கிறார் திருமூலர். அதனால் தீப ஒளியில் வந்து இறைவனை உணர்தல் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதை செய்து சிறப்பாக வழிபட்டு இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.